An electron beam has a kinetic energy equal to 100 electron volt. Find its wavelength associated with a beam if mass of an electron 9.1 × 10⁻³ and 1 electron volt equal to 1.6 × 10⁻¹⁹ joules. Planck's constant 6.6 × 10⁻³⁴ joules second. இதில் கான்ஸ்டன்ட் வேல்யூ கொடுத்துட்டாங்க அவங்களே. எலக்ட்ரான் பீமோட கைனெடிக் எனர்ஜி வந்து 100 எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு. அதோட வேவ் லென்த் கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் கொஸ்டின் தான். இப்போ எலக்ட்ரான் பீமா தட் அசிட் வித் கைனெடிக் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களுக்கு அதுக்கான ஃபார்முலா பார்த்தோம் அப்படின்னா லாம்டா இஸ் ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை ரூட் 2 ME. இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ மாஸ் கிலோகிராமில் இருக்குது. எலக்ட்ரான் வோல்ட் வந்து என்னது உங்களுக்கு அது 100 எலக்ட்ரான் வோல்ட் வந்து ஜூல்ஸை மாற்றும் போது 1.6 × 10⁻³ மாடலே பண்ணணும். பிளான்ஸ் கான்ஸ்டன்ட் ஆல்சோ கிவன். அப்போ எல்லாத்தையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஹெச்சோட வேல்யூ என்னது 6.6 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 × மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் 9.1 × 10⁻³ கிலோகிராம் இன்ட்டு எனர்ஜி வந்து 100 எலக்ட்ரான் வோல்ட். ஸோ 100 × 1 எலக்ட்ரான் பண்ண வேல்யூ என்னது 1.6 × 10⁻¹⁹ ஜூல்ஸ். இப்போ இதை 66 × 10⁻³⁵ எழுதிக்கலாம். டிவைட் பை ரூட் ஆஃப் இங்கே 2 × 91 எழுதணும்னா உங்களுக்கு என்ன வரும், உங்களுக்கு 182 × இங்கே 9.1 எடுத்துருக்கால 10⁻³² வரும். அதுமாதிரி 100 × 1.6 எப்படி எழுதலாம்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு 10 மாட்டில் போனால் 10 16, 110 இங்கே மட்டும் போயிட்டோம்னா 10⁻¹⁸ வந்துடும். ஸோ 66 × 10⁻³⁵ டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்னது உங்களுக்கு 182. இங்கே 10⁻¹⁶ இங்கே 10⁻³ இங்கே 10⁻¹⁸ இருக்கால 10⁻¹⁸ இதை எடுத்து வெளியில் எடுக்கும் 10⁻¹⁵ன்னு வந்துடும். இது மேலே போகும்போது 10⁻¹⁰ ஆகும். 10⁻¹⁰ வந்துடும். இந்த ரெண்டு எமினி டைம்ஸ் நீங்கள் இந்த ஸ்கொயர் ரூட் எடுத்து நீங்கள் சூழல் பண்ணிங்கன்னா 1.2 வரும். ஸோ 1.2 ×